ஹலோ வெல்கம் டு வெதாஸ் கார்னர் இன்றைக்கி சோயாவும் சுரக்காயும் வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு சப்ஜி ஒன்று பண்ண போகிறோம் சுரக்காயை இந்த ஷே சைஸில் கட் பண்ணிட்டுருக்கோம் அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றி நல்ல மூணு விசில் விட்டுடலாம் நாலு விசில் விட்டால் கூட குழையாதது சுரக்காய் நல்லாயிருக்கும் இப்போது இந்த சோயா எடுத்திருக்கோம் நம்ம இந்த சோயா வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த சோயாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தள தள தளம் கொதிக்கிறப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அது ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நல்ல தண்ணியில் சில் தண்ணியில் அலசிட்டு நல்லா ரெண்டு தடவை அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டிங்கனாக்க நல்லாயிருக்கும் அதை வேணும்னா சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை எவ்வளோ பெருசாகவும் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தேங்காயும் முந்திரி பருப்பும் எடுத்துருக்கோம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நல்ல ரெண்டு தக்காளி புளிப்புக்கு ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறோம் ஒரு கொஞ்சமாக வதங்க ஆரம்பித்த உடனே அதை ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஒரு கடாயில் அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு காரப்பொடியும் தனியா பொடியும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுலேயே இந்த அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வச்சுருக்கோம் இல்லையா சோயா அதையும் போ வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இல்லாட்டா அப்படியே சேர்த்துக்கோங்க அதை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுரக்கா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாம் கொஞ்சமாக இதுக்கு வந்து கரம் மசாலா பொடியோ இல்லட்டனாக்க கறி மசாலா பொடி ஏதானே ஒன்று சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு சேர்ந்தா மாதிரி ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுத்து நம்மளோட சப்ஜி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சுவையாக இருக்கும் சப்பாத்தி புல்கா எதோடு வேணாலும் சர்வ் பண்ணலாம் இன்றைக்கி நான் புல்காவோட சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்து கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாம் இது வந்து சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் ஆனால் சப்பாத்தியோடு ரொம்ப 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 சூப்பராக இருக்குது சுரைக்கா சேர்த்தோன்னு நம்ம சொன்னாலும் தான் தெரியும் அவ்வளோ ருச்சியாக இருக்குது இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எதுவுமே தேவை ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சப்ஜி இது பற்றின உங்கள் கமெண்ட்ஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் வேதாஸ் கர்னரோட ரெண்டாவது சேனல் தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த லிங்க் அனுப்பிச்சி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேதாஸ் கர்னர் Thank you.